விவசாயிகள் உதவி திட்டத்தின் கீழ் 19000 கோடி ரூபாய் நிதி உதவி 8வது தவணையாக இன்று விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்திற்கான முதல் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை வந்தடைந்தது. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாட்டம். இஸ்லாமியர்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தொடர்பான ஐநா பாதுகாப்பு சபையின் கூட்டம் ரத்து செய்தது அமெரிக்கா. ஒலிம்பிக் வாள் சண்டை போட்டிக்கு தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை பவானி தேவி. தரவரிசை பட்டியலில் தேர்வு.